புதிய தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த்குமார். மனித குலத்தை மிரட்டி வரும் கொரோனா வைரஸ் குடும்பத்தின் COVID-19 என்ற நோய் குறித்து தொடர்ச்சியாக புதிய தொலைக்காட்சி பல்வேறு விவாதங்களை விழிப்புணர்வு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வரிசையில் இன்று நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் சென்னை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராகவும் பேராசிரியராக பணியாற்றும் டி சாந்தி, அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். ஒட்டுமொத்தமாகவே தமிழக அளவில் நாளுக்கு நாள் கோவிட் அதிகரித்து வருதுன்ற மாதிரியான ஒரு பயம் இருந்தாலும், ஒரு மருத்துவராக ஒரு மருத்துவர்களுடைய சேவையை நம்ம பார்க்கும்போது அவங்களை கையெடுத்து வணங்க தோணுது. அந்த வணக்கத்தை மீண்டும் ஒருவரையும் மருத்துவர் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் COVID-19 எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை கொடுங்க. அரசு பொது மருத்துவமனையில் COVID-19 பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக தனியாக ஒரு ஓபி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் Tower 3 பிளாக்கில் 24 மணி நேரமும் பயன்பாட்டில் உள்ளது. ஸோ அதுக்கு அங்கேருந்து பேஷண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு உள் அனுமதிக்கு தேவைப்படும் நோயாளிகளை தனியாக தனி லிஃப்ட்டு தனி காரிடார் வழியாக தனிமைப்படுத்தும் ரூமுக்கு ஐசோலேஷன் வார்ட்ஸ் உள்ளங்களில் தனி கொரோனாவுக்கான சிகிச்சைக்காக அதோடைய அறிகுறியோடு வரவங்களுக்காக அனுபவத்துக்கு தனி பாதை தனியான லிஃப்ட் அந்த தனிமைப்படுத்தப்படுகின்ற ரூம்களுக்கு வார்டுகளுக்கு அவர்களை கொண்டு சேர்க்கும் வரை அனைவரும் அந்த PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டோடு பேஷண்ட்டை கொண்டு போய் சேர்த்து உள்நோயாளிகளை அடுத்து கவனிப்பது மருத்துவக்குழு. 3 சுழற்சியில் தொடர்ச்சியாக பணியாற்றி அவர்களை நல்ல முறையில் கவனித்து வருகிறோம். அனைத்து உபகரணங்களும் போதிய அளவில் கிடைக்கின்றது எங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஓகே, எந்த மாதிரியான அறிகுறியோடு வராங்க? வெறுமனே சளி காய்ச்சல் இருமல் என்றது வழக்கமாக பருவ காலத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். அதுலேருந்து கொரோனா தொற்று அப்படின்ற ஒரு எந்த புள்ளியிலேருந்து வேறுபட்டுறீங்க? அதுக்கான சிகிச்சை முறைகள் எந்த மாதிரி தான் இருக்குது? நீங்கள் வழக்கமாக வரவங்களையும் இதை எப்படி பிடிக்கிறீங்க? ஏன்னா உள்நோயாளிகள் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கவும் வருவாங்க. இந்த கொரோனா தொற்றுன்றப்போ நீங்கள் எந்த வகையில் பிரிக்கிறீங்கன்னு இல்லை, அவங்களாவும் 104 வழியாக என்கொயரி பண்ணிட்டு வருவாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் டிராவல் ஹிஸ்ட்ரி, அதாவது வெளியூர் பயணங்கள் அல்லது இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இல்லை குடும்பங்களுடன் தொடர்பு இருக்கிறவர்கள், அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பயத்துலேயும் நமக்கு லேசான சளி அந்த மாதிரி தொற்றுகள் லேசான ஜுரம் இருக்கும்போதும் வந்து எங்களுக்கு பார்த்துக்கணும், அதிகமாக பாதிக்கப்படக்கூடாது, தீவிர சிகிச்சைக்கு மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு தற்காத்துக் கொள்வதற்காகவும் வருவாங்க. ஸோ அவங்க வந்த உடனே எந்த இடத்துலேருந்து வருகிறார்கள், யார் யாரோடைய தொடர்பு இருக்குது, அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறது. ஆமாம், பயண விவரங்கள் இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதற்கு பிறகு அவங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள், எங்கெங்கே போயிட்டு வராங்க, அந்த ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவங்களுக்கு வேறு வியாதிகள் வேறு தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், ஸ்டீராய்டு மருந்து எடுத்துக்கிறவங்க, ஆஸ்மா உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஈஸியாக தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சக்தி குறைவாக இருக்கிறவங்கன்ற அளவு குறைவாக இருப்பவர்களுக்கு தொற்றுகள் ஈஸியாக அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக நம்ம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அவங்கள பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுத்து பண்ணுறது, இன்னும் ஒரு படி அதிகமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். இன் பேஷண்ட்டாக வேணும்னா அட்மிட் பண்ணிவிடுவோம், இல்லை ஓபி பேஷண்ட் இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு, பட்டு வரும் காலத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் எந்த நேரத்திலும் நீங்கள் அணுகலாம். 108 மூலமாக யூ கேன் ரீச் தி ஓபி டிபார்ட்மெண்ட் ஆர் 24 மணி நேரமாக அப்படிங்கிற எச்சரிக்கை இதையும் கொடுத்து அனுப்புவோம். சரி, ஓகே. ஒருவர் கொரோனா நோய் தொற்றோடு வராருன்றப்பவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவருக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுன்றப்போ, அப்போது சிகிச்சைக்குள்ளே அனுமதிக்கப்படுற காலகட்டத்தில் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள், என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து கொடுக்கப்பட்டு அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? பேஷண்ட்டுக்கு வந்து ஹாட் வாட்டர் கொடுக்கறதுலேருந்து டிஸ்பென்சர் அந்த வார்ட்லேயே வச்சு சுடு தண்ணீர் கொடுக்கப்படும். அடுத்தது ஜிஞ்சர் லெமன் அப்படிங்கிற சூப் மாதிரி ஹாஸ்பிட்டல் கிச்சன்லேயே 4 times அப்படி வரும். இஞ்சி 4 முறை சூப் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு. மறுபடியும் சுண்டல் வகைகள், மதிய உணவுடன் உடச்சக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, பொட்டுக்கடலை, அதுவும் இட் இஸ் அ ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன், அதிகமான உள்ள உணவுகள் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் அவங்களுக்கு தொற்றை வந்து எதிர்த்து சீக்கிரம் வெளியில் வர குணமான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். இந்த குணமாகிறதுன்றப்போ பேசும்பொழுது
ஒருபுறம் உலகம் முழுக்க கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை என்று ஒரு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவலை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் குணமடைந்து வீட்டுக்கு போகக்கூடிய அந்த எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அந்த புள்ளியுடன் பார்க்குறோம். எந்த புள்ளியில் கொரோனாவுக்கு மருந்து இல்லை ஆனால் அவர்கள் குணமடைந்து போகிறார்கள் அப்படின்ற வேறுபாட்டை பாமர மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஹேண்ட் ஹைஜீன் ப்ளஸ் டயட், குட் இம்யூனிட்டி பூஸ்டிங், அடுத்தது சில மருந்துகள், பழைய மருந்துகள் இதற்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதனோட சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது. குளோரோக்வின் அல்லது ஹைட்ராக்சி குளோரோக்வின்கிற மாத்திரை, அதன் மூலமாக செகண்டரி இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறது, தொற்றுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஜிங்க், ஊட்டச்சத்துக்காக ஜிங்க், அதுக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தொற்று உள்ள நபர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு இசிஜி, பிளட் டெஸ்ட் எல்லாம் மானிட்டர் பண்ணி இந்த மருந்துகள்லாம் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்து கொண்டு அதை கொடுக்குறோம். பேஷண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகி வராங்க. பட் யங்கர் ஏஜஸ் எல்லாம் ஈஸியாக வருவாங்க. டயபெட்டிஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மருந்துகளோடு அவங்கள விரைவில் குணமடைந்து வெளியில் வர்றாங்க. வயதுக்கும் கொரோனா நோய் தொற்றுக்கும் இதன் தொடர்பு இருக்கா? இந்த வயதுக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும், இல்லை இந்த வயதுக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான வயதுக்கும் இந்த கொரோனா நோய் தொற்றுக்குமான ஒப்பீடு ஏதாச்சும் இருக்கா? இப்போ குழந்தைகளுடைய பாதிப்பு ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு தான். இந்த வைரஸ் குழந்தைகளை பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. அடுத்தது 60 வயதிற்கு மேல் முதியவர்களை எளிதாக பாதிக்கிறது. ப்ளஸ் இந்த மாதிரி கோமார்பிடிட்டின்னு சொல்கிற சுகர், பிபி, மற்ற தொற்றுகள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தொற்றிக்கொண்டு அவர்களை துன்புறுத்துகிறது, அல்லது வெளியில் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இந்த வயதுன்றது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவுகளில் தான் நம்ம பார்க்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி, வீரியம், அவர்களுக்கு எவ்வளோ தொற்று எப்படி இருக்குது. இப்போ சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் அந்த தொற்றுகள்லாம் கண்ட்ரோல்லே இருக்கும். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ஆபத்துகள், சீக்கிரமாக நுரையீரலை பாதிக்கிற தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் சர்க்கரையையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மருந்துகளை கொடுக்கும்போது அவர்கள் விரைவில் வெளியில் வருவார்கள். இப்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் இந்த மாதிரி வட மாவட்டங்களில் இந்த கொரோனா தொற்றுடைய பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. குறிப்பாக சென்னையில் வந்து 110 பேருக்குன்ற மாதிரி சொல்லுது. அப்போ சென்னையிலன்றது இந்த வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளி மாநிலத்துலேருந்து பயணம்ன்றது அடிப்படையாக இருக்கிற காரணமாக இருக்கா, இல்லை இந்த இடத்துல எழுதிட்டு பரவதுக்கான வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஒரு மருத்துவராக அரசு பொது மருத்துவமனையில் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கொரோனா சிகிச்சைக்காக இயங்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நோயாளிகளில் இந்த பயண விவரங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கா, இல்லை ஒரே குடும்பத்திலிருந்தோ இல்லை அந்த நோய் தொற்றுலேருந்து பாதிக்கப்பட்டவரை பழக்கத்தினால அப்படி வந்தவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, எந்த அளவுகளில் அதிகமாக இருக்குது? முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்படிங்கிறது தான் ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்தது. நிறைய பேர் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு தான் சில பேருக்கு வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சது. முதல்ல வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவர் மஸ்கட்லேருந்து வந்தவர் தான். அதனால் அவரெல்லாம் ஈஸியாக குணமடைஞ்சிட்டார். அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது, நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா விரைவில் குணமடைந்து ஒத்துழைப்போடு நல்லா வெளியில் போனார். ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சிலது வந்து டெல்லி ட்ராவல் அந்த மாதிரி இருந்தது. அங்கே வந்து இத்தாலியிலிருந்து வந்து வந்தவர்கள் மூலமாக டெல்லி தொற்று ஆரம்பித்த சூழ்நிலையில் அங்கேருந்து வந்தவங்களால் அடுத்தடுத்த தொற்றுகள் இருந்தது. அது எல்லாமே வந்து சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறை, டிஎம்எஸ் அண்ட் மருத்துவ கல்லூரி இயக்கம், தட் இஸ் டிஎம்இ, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள குவாரண்டைன் பண்ணி எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி, ஸோ அதிலிருந்து அதிகமாக அவங்க நமக்கு எக்ஸ்ப்ளோஷன் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஜனவரி பிப்ரவரியிலலாம் ரொம்ப கம்மி, அதுக்கப்புறம் மார்ச் 15 அப்புறம் தான் கொஞ்சம் அதிகமான தொற்றுகள் வந்தது. ஓகே, இப்போ நீங்களே குறிப்பிட்டது போல் ஜனவரி பிப்ரவரி தாண்டி இப்போது மார்ச் மாதம், ஏப்ரல் மாதங்கள் வந்து வரக்கூடிய நோயாளிகள் இல்லை அவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கப்போ அதை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழக சுகாதாரத்துறை இல்லை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை தயார் நிலையில் இருக்கா, எக்யூப்டாக இருக்கா, போதுமான மருத்துவர்கள், அதுக்கான படுக்கை வசதிகள், மருத்துவ உபகரணங்கள், சுழற்சி முறையில் மருத்துவர்களுக்கான பணி ஒதுக்கீடு மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது? ஏன்னா மக்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன ஆகிடுமோ, மருத்துவர்களை வந்து பார்த்துட்டுருக்காங்கன்றப்போ எந்தளவுக்கு நம்ம தயாராக இருக்கின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, கல்லூரி முதல்வர், மெடிக்கல் சூப்பர்டென்ட், கண்காணிப்பாளர், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாமே ஹோல் தட் இஸ் பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கரெக்டாக டீமாக டிவைட் பண்ணி எல்லாருக்கும் போதிய ஓய்வும் கொடுத்து சுழற்சி முறையில் பணியாளர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே, இசிஜி டெக்னீஷியன் ஆகட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஆகட்டும், துப்புரவு பணியாளர்களாகட்டும், சமைப்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு சுழற்சி முறையில்
டிவைட் பண்ணி ஒர்க்கை கொடுக்கறதுனால எல்லாருமே சந்தோஷமாக பணியாற்ற முடியுது. அதே சமயம் ஹை ரிஸ்க் கான்டாக்டில் இருக்கிறவங்க, இப்போ அந்த வார்டில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு, துப்புரவாளர்களுக்கெல்லாம் அந்த பிபிஇன்னு சொல்கிற முழு கவுன் கொடுத்துறதுனால அவங்களும் ஒரு பாதுகாப்புடன் அவங்களாலையும் பணியாற்ற முடியுது. ஸோ அவங்க அதனால் ஒன்றும் பிரச்சனைகளாக இல்லை. நாம அரசு மருத்துவமனை எக்யூப்டாக இருக்கு, ரெடியாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதான். தினசரியே மருத்துவ கிடங்கிலிருந்து அந்த பிபிஇஸ் மாஸ்க்ஸ் எல்லாமே வருது. அப்புறம் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எப்பயாவது டொனேஷன்ஸும் அதுவும் இருக்குது. ஸோ போதுங்கிற அளவுக்கு இப்போ நமக்கு இருக்குது, இருப்புகள் இருக்குது. அடுத்தது இன்டென்சிவ் கேர் பெட்ஸ் ரைட்னவும் இருக்குது. ஸோ எதிர்வரும் காலத்தில் அதிகமாக தேவைப்பட்டால் அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் நிறைய பெட்ஸ் கிரியேட் பண்ணியும் மருத்துவ முதல்வர் அவர்கள் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்ன்ட்டு மத்திய மாநில அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க. ஒரு 3 மீட்டர் இடைவெளி நிட்டு நில்லுங்க, கடைகளுக்கு போனாலும் பொது இடங்களுக்கு போனாலும் இடைவெளியை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது, அவர் பரிசோதனை பண்ணும்போது அவர் கிட்ட தான் நின்று நீங்கள் வந்துட்டு அதை அத்தனையும் பண்ண வேண்டியது. அப்போ நீங்கள் அந்த நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு எப்படி இருக்கு? ஏன்னா ரெண்டாவது நீங்கள் ஒரு மருத்துவராக பணிபுரிந்தாலும் நீங்கள் திரும்பி ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஒரு குடும்ப தலைவியாக போக வேண்டியிருக்கு. அவங்களுடைய ஆதரவை நம்ம இந்த இடத்துல குறைச்ச மதிப்பிட முடியாது. இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, பணிக்கு அப்படின்னு வந்த உடனே நாங்கள் பணிக்கான யூனிஃபார்முக்கு மாறிடுவோம் வீட்டிலேருந்து வந்த உடனே. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஹெட் கேப்பு, மாஸ்க்கு, ஸோ அந்த எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அதுக்கான பாதுகாப்பு கவசம் என்னவோ அதை தேவைக்கு தகுந்த மாதிரி அணிந்து கொண்டு தான் நாங்கள் அனைவருமே பணிக்கு போவோம். பணியில் இருக்கும்போதும் அந்த ஹேண்ட் ரப், ஆல்கஹால் பேஸ்டு ரப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ சானிடைசர், அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிப்போம். எங்கெங்கே ஹை டச் ஏரியான்னு இருக்குது, அடிக்கடி பயன்பாட்டுக்குரிய இடங்கள் எல்லாம் பணியாளர்கள் துடைத்து கொண்டே இருப்பார்கள். நம்மளும் கையை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது எங்கெங்கெல்லாம் தண்ணி, வாஷ்பேஷன், சோப்பு வசதிகள் இருக்கும்போது நம்ம கழுவும் கை கழுவும் முறைகள்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே விளம்பரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த முறை தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த வைரஸ் வந்து இந்த சோப்பு, ஆமாம், வைரஸோட கவரிங் வந்து லிப்பிட் கொழுப்புகளால் ஆனது. இந்த சோப்பு போட்டு நமக்கு தேய்க்கும் போது அந்த கிருமி ஈஸியாக இறந்துடும் அல்லது நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்காக தான் கை கழுவும் முறை, சும்மா வீட்டில் இருந்தால் கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சுத்தமாக கை கழுவும் முறையை பின்பற்றி கை கழுவிட்டாலே நம்ம சுத்தமாக தடுத்துடலாம். ப்ளஸ் அந்த காண்டாக்ட், சமூக விலகல், 1 மீட்டர் அல்லது 3 அடி. பிகாஸ் நம்ம பேசும்போது நம்மளோட நீர்த்தி வலைகள் அவங்க மேலே படலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ சஸ்பெக்டட் பேஷண்ட் நம்ம வரும்போது அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் மாஸ்க்கு கொடுத்துருவோம். ஸோ அவங்களோட நல்லதுக்காகவும் எங்களோட நல்லதுக்காகவும். ஸோ எங்ககிட்டருந்து அவங்களுக்கும் அவங்கக்கிட்டருந்து எங்களுக்கும் யாருக்குமே வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஓபிக்கு வந்த உடனே நாங்கள் ஆல்ரெடி அணிந்திருப்போம். அவங்களுக்கும் ஒரு முகக்கவசம் கொடுத்துருவோம். டேட்டா என்ட்ரி அந்த ரிசப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்லேயே கொடுத்துருவோம். உள்ள வெயிட்டிங் ஹாலில் திரும்ப 1 மீட்டர் இடைவெளியில் தான் சேர் போட்டு வெயிட்டிங் ஹாலில் இருப்போம். அங்கே டிஸ்இன்ஃபெக்டன்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி எல்லா பாதுகாப்பு முறைகளையும், அதே மாதிரி காஃப் எட்டிக்வெட்னு சொல்லுவாங்க இல்லையா, இருமும் போதோ தும்மும் போதோ நம்ம எல்போக்குள்ள முழங்கைக்குள்ள, அப்போ வந்து நமக்கு வெளியில சிதறாது. சமயங்கள்ல கைக்குட்டை இருந்தா நம்ம கைக்குட்டை டிஷ்யூஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி மாஸ்க் எங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றது. வீட்லயே கூட ஏதாச்சும் நம்ம பண்ணும்போது டக்குன்னு நமக்கு இந்த பொசிஷன் வந்துடணும், அடாப்ட் ஆயிடணும். ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் வெளியே எங்கேயும் போகவே இல்லை, நான் சமூக இடைவெளியை பயன்படுத்தி நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கின்றப்போ, வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 பேரும் கூட இது அத்தனையும் நான் வந்துட்டு முறையாக பின்பற்றணும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தர் வெளியில் போயிட்டு வரலாம் பணிக்காகவோ இல்லை ஒரு தேவைகளுக்காகவோ, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் வருது, பால் வருது, அந்த மாதிரி நிறையவும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே முறைப்படி நம்ம அதனால் பீரியாடிக்கலாக பண்ணிக்கிட்டோமா, இருந்தாலும் நமக்கு அது வந்து அடுத்து கைகளையும் நம்ம அடிக்கடி முகத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ நம்ம கைகள் மூலமாக நம்ம முகத்துக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு, புத்தகத்தோட வாய்ப்பு இருக்கு, அதன் மூலமாக வர்றது. அதனால நம்ம கை வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த தொற்று நமக்கு உள்ளே சென்று வியாதியை ஏற்படுத்தாது. அதுக்காகவும் அதே போல் பொதுவாக அலோபதி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறையை தாண்டி பல்வேறு மருத்துவ முறைகள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் நீங்கள் இதை குடித்தா சரியாயிடலாம், இதை பண்ணுங்க அப்படின்ட்டு பல்வேறு இத்தனை முறை வாய்ப்புளிக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு மருத்துவர்களும் சரி பொதுமக்களும் சரி பல்வேறு தகவலை பின்பற்றிட்டு பரவிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது பொதுமக்கள் நாம் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பல விஷயங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைகள், அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றணும், இல்லை எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கணும், எதை நம்ம செய்யணும் ஒரு பொதுமக்கள்? யூஸ்வலாக தினசரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற வெப்சைட்லேயும், நம்ம ஐசிஎம்ஆர் இந்திய அரசு
ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி கழகம், அவங்களும் டெய்லி இப்படி இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் மாறுது, இப்படி இப்படிலாம் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுது, இப்படியெல்லாம் பேஷண்ட்டை பார்த்துக்கணும், மக்களும் இப்படியெல்லாம் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி, ப்ளஸ் ட்ரைனிங் டு ஆல் த ஃபேக்கல்டிஸ், எல்லாருமே துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொட்டேஷனில் ட்ரைனிங் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் டெய்லி நாங்களும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்றைய செய்திகள் என்ன, இன்றைய வித்தியாசங்கள் என்ன. நேற்று கூட ஒரு புது மருத்துவம் உதவலாம், மருந்து உதவலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதை என்ன வழிமுறைகளுடன் பயன்படுத்தணுமோ அதை எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். பேஷண்ட்டுக்கும் ஹார்ம்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற இதே தருணத்தில் ஆந்திராவிலிருந்து மைக்கேல் என்ற நேயர் வந்துட்டு தொலைபேசி வழி எழுந்தார். வணக்கம் மைக்கேல், மருத்துவங்க இருக்காங்க, உங்க கேள்வி சுருக்கமா கேளுங்க. ஒருத்தர் வியாதி உள்ள ஒருவர் விரும்புறதுனால அல்லது தும்புறதுனால அது வந்து இன்னொருத்தவங்க மேல சட்ட மேலயோ கை மேலயோ பட்டு விரும்புதுன்னா அது எவ்வளவு நேரம் அது உயிரோட இருக்கும் ஒண்ணு, ரெண்டாவது எத்தனை டிகிரி செல்சியஸ்ல அது அழிஞ்சிடும். உங்க கேள்வி பதிவு செய்யப்பட்டது, மருத்துவத்தினர் பதில் தருவேன். ஒரு நோய் தொற்று இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு இரும்பும்போது அவர் பக்கத்தில் என் மேலே பட்டுதுன்னா அந்த என் உடலில் அந்த நோய் கிருமி எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும், அதோடைய வெப்பம் எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கேள்வியை கேட்டுக்கார். இந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. 15 டிகிரியிலிருந்து 22 டிகிரிக்குள்ளே நல்லா அது வயபிலிட்டி, அதனோட உயிரோட்டம் நன்கு இருக்கும். ஸோ வந்து 15 டிகிரியிலிருந்து 27 டிகிரி இருக்கும், அதுக்கு மேற்பட்ட டிகிரியில் அதனுடைய நேரங்கள் குறையும் அல்லது ஆக்டிவாக இருக்கிற வாய்ப்புகள் குறையும். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி வந்து கழுவிக்கிறது, அந்த ஹைஜீன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போயிடவும் சான்சஸ் இருக்குது. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அளவுகள் கிடையாது. பட் ஒவ்வொரு பொருளும் இப்போ பிளாஸ்டிக்லனா ரொம்ப நேரம் இருக்கும், 12 மணி நேரங்கள் இருக்கும். அதே ஒரு காப்பர்லனா 4 மணி நேரம் இருக்கும். அது இருக்கிற சர்ஃபேஸு, அதனோட டெம்பரேச்சர் அந்த சூழ்நிலைகளை பொறுத்தும் மாறும். ஸோ துணிகளிலும் இருக்கும், மாஸ்க் கூட நாங்கள் கழட்டி பண்ணும்போது வெளிப்புறம் வந்து கிருமிகள் இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால் அது ப்ரொட்டக்டிவாக தான் டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கும் வழிமுறைகள் இருக்குது, அனைவருக்கும் அந்த ட்ரைனிங் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சிகிச்சை முறை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த அலோபதி மற்ற மருத்துவ முறைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக ஹைட்ரோக்ளோரோக்வின் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மருத்துவ உலகிற்கு இல்லாட்டி இந்த நோய் தொற்றுகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது? இப்போ அதனோட ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அதிக ரிஸ்க் இருக்கிறதுனால அது தனி ரெஜிமென் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி வந்திருக்கு, அதன்படி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மருந்து பட் வந்து எல்லாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை, பயந்து அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு 100 பேர் பாதிக்கப்பட்டோன்னா 80 பேர் 85 பேர் தானாகவே வெளியில் வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனைகளே இருக்காது. 10-15% தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும், அவங்களும் நம்ம மருத்துவ பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடும் போது டெத்துங்கிறது ரொம்ப மினிமலாக 1-2%, அதுவும் இந்த வயது கூட இருக்கும் நோய்கள் அதை பொறுத்து தான் அதிகமான இறப்புகள் இருக்குதே தவிர, ஏற்படும் இறப்புகள் இருக்குதே தவிர, ஆஸ் சச் யூஸ்வலாக எல்லா வைரல் டிசீஸுமே டக்குன்னு கண்டெயின் ஆகிக்கும் நம்ம கரெக்டான முறைகளை பின்பற்றும் போது. ஓகே, இப்போது இந்த பயணம் பண்ணிட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இந்த நோய் தொற்றுடைய அளவுக்கும் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரே சமூக விலைகளை கடைபிடித்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இந்த நோய் தொற்றுக்கின்றப்போ அவங்களுக்கு அதிகமான வீரியமாகவும் உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு வந்து குறைவாக இருக்குன்ற மாதிரியான ஒரு அளவுகள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தொற்றுன்னு வந்துருச்சுன்னா அந்த அளவுகோள்கள்லாம் கிடையாது. அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த வைரஸ்ங்கிறது வேறுபடுது இல்லைங்களா. இப்போ இன்டர்நேஷனல் ட்ராவல்னா அவங்க அங்கேருந்தே எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்குள்ள அது இல்லாமையும் போயிருக்கலாம், இல்லை இருக்கும்போது தான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுது, இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஏற்பட வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா அறிகுறிகள் தெரிகிறதுன்ற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இன்டர்நேஷனல் ட்ராவல் அங்கேருந்து வந்தவங்கள நீங்கள் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் தனிமையுடன் இருங்கள், ஒரு 14 நாள்லேருந்து 28 நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் யாருக்கும் பரவாதுன்னு தான் முதல்ல எல்லாருக்குமே சொல்லி அனுப்பிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட் ஸ்கிரீனிங்கில். நம்ம பேசிட்டு இதே தருணத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து நாகராஜ் என்ற நேயர் இணைந்திருக்கிறார். நாகராஜ், மருத்துவர் இங்க இருக்கிறார், உங்க கேள்வி நீங்க சுருக்கமா பதிவு செய்யலாம். நாகராஜ் நீங்க பேசலாம். வணக்கம் சார். ஒரு முறை தாக்கியவருக்கு வாய்ப்புகள் மிக குறைவு சார். பொதுவாக கேள்வி கேட்கக்கூடிய நேர்கள் அனைவரும் அவங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியை நீங்கள் அணைச்சிட்டு நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்டு
பதிலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் தொலைக்காட்சியிலேருந்துட்டு பதிலை கேட்டு பெறும்போது அதற்கான கூடுதல் நேரமாகன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நோய் வெளி பயணத்திலிருந்திருக்கும் உள்ளே இருக்கிற அந்த நோயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதற்கான பதிலை மீண்டும் ஒரு முறை கேட்க வருகிறேன். இல்லை, அதான் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் அவங்க அங்கே ஏர்போர்ட் ஸ்க்ரீனிங்லேயே சொல்லிடுவாங்க. தட் இஸ் நீங்கள் போன உடனே உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க, ஹோம் ஐசோலேஷனில் இருங்க. ஸோ உங்கள் குடும்பத்தாருக்கும் பரவாது, வெளியிலே சமூக விலகலையும் கடைபிடிங்கள். அந்த அட்வைஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் உடனே மருத்துவமனையை அணுகவும். 104 இருக்குது என்கொயரி, யூ கேன் என்கொயர். எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவாங்க. இல்லை உடனே வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏர்போர்ட் ஸ்க்ரீனிங்லேயே சொல்லி அனுப்பப்பட்டதுனால நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி பிரச்சனைகள் இல்லாமையும் இருந்திருக்காங்க. சில பேர் அவங்க கூட வந்தவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து தொற்று இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட எங்களுக்கும் பரிசோதனை செய்து வாய்ப்புகளை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்க மூலமாக அவங்க குடும்பத்துக்கும் பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அது ஒரு சில பேர் பாசிட்டிவும் வந்தது. ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் அவங்க நோய் தொற்று இருந்தாலும் எந்த அறிகுறியும் இல்லாமல் மருத்துவ தகுதி பெற்று அவங்க வீட்டுக்கு போனாங்க. 14 மருத்துவத்தில் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த COVID-19 வந்து புதிய வகையாக இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கொரோனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பழைய வைரஸ் நோய்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு, அதுலேருந்து நமக்கு இப்போது ஏதாவது பாடம் கிடைச்சிருக்கா நமக்கு கோவிட் அணுகிறதுக்கு? இல்லை, மற்ற ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்கிற ஒசல்டாமாவிர் அப்படிங்கிற ஆன்டி வைரல் ட்ரக்கு உபயோகப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில பேருக்கு போட்டோம். பட் வந்து சயின்ஸ் அந்த ஐசிஎம்ஆர் அண்ட் கைட்லைன்ஸ் படி SARS மெர்ஸ்ன்றதுடைய அதோடைய நீட்சியாக இருந்த கொரோனாவா இல்லாட்டி அதில் இருக்கிற வேறு வகையான, இதுவும் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான். அதாவது ஒவ்வொரு வைரஸுமே ரோட்டா வைரஸ்னால் குடலை பாதித்து டயரியா உண்டு பண்ணும். அந்த மாதிரி இந்த ரெஸ்பிரேட்டரி குரூப் ஆஃப் வைரஸில் கரோனாவும் ஒன்று. ஸோ அதே மாதிரி ஸ்வைன் ஃப்ளூங்கிறது இன்ஃப்ளூயன்சா வைரஸும் ஒன்று. அதனால தான் இது இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ்ங்கிற நம்ம ஓபிஏ அல்லது சாரி சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ்ங்கிற ஓபிஏ முதல்லயே ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ இதுவும் கூட சேர்ந்துருக்கு கோவிட் அப்படிங்கிறதும். ஸோ இது எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தட் இஸ் நுரையீரலை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்ட வைரஸ்கள். நம்ம பேசிட்டே இதே சமயத்தில் சென்னையிலேருந்து ரேகா என்ற நேர் இணைப்பில் இருக்கா. ரேகா, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா? உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ரேகா, நீங்க கேட்கலாம். வணக்கம். கேள்வி நீங்க இன்னொரு கேங்க. கண்ணில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி அதோடைய அறிகுறிகள் ஒன்றா என்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அவங்க. கண் மூலமாகவும் பாதிப்பு தொற்றுகள் பரவலாம். நம்ம கை மூலமாக கண்ணை கை வைக்கும்போது பாதிப்புகள் ஏற்படலாம். பட் அந்த மாதிரி கரும்புள்ளிகள் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. தேவையற்ற அச்சங்களுக்கு ஆளாகாதீங்க இருக்கா. அதே போல் பொதுவாக வலைதளங்களில் பேசப்படுறது வந்து BCG இன்ஜெக்ஷன். ஏற்கனவே நான் வந்துட்டு ஏதாச்சும் நோய் தடுப்புக்காக போட்டிருக்கேன், இந்த தடுப்பு மருந்துகளை போட்டிருக்கேன், ஊசிகளை போட்டிருக்கேன்னா அதனால எனக்கு வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை பேசப்படுது. அது மற்ற நோய்களுக்காக போடப்பட்ட தடுப்பு மருந்துகள் வந்துட்டு இது கொரோனாவை தடுப்பதற்காக ஒரு காரணம் அமையலாமா? இப்போ எல்லா பல்வேறு நாடுகளை பாதித்திருக்குது இல்லைங்களா. அந்த நாடுகளோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம கண்ட்ரிலெல்லாம் நோய் பரவும் வேகமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கான காரணி இது ஒன்றாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டில் அந்த பாதிப்பு குறைவாக இருக்கிற நாடுகளிலெல்லாம் BCG வேக்சின் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. இப்போது அதிக பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் வந்து அந்த வேக்சினேஷன்லாம் கொஞ்சம் குறைவான அளவில் தான் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ இதுவும் மேபி ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ நமக்கு வந்து கம்மியான நோயாளிகள் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் கம்பாரிசன், அந்த கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் என்னென்ன ஃபேவர் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நமக்கெல்லாம் வந்து மலேரியல் தொற்று அதிகம், அதுக்கு இந்த குளோரோக்வின் மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நமக்கு ஒரு விதத்தில் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் முடியும் போது ஒரு ரிசர்ச் ஆஸ்பெக்டில் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அதே போல் இந்த 14 தனிமைப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கையா, இந்த 14 அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்காணிப்புகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது, அவங்கள எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இவங்க உடலின் வெப்பநிலை இவ்வளவாக இருக்கணும், இல்லாட்டி இவங்க வந்து எந்த மாதிரி இருந்தால் இவங்களுக்கு நோய் அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குன்ட்டு நீங்கள் 14 அவங்களை கண்காணிக்கக்கூடிய இந்த முறைகளை கொஞ்சம் விவரிங்களேன். தினசரி அவங்களுக்கு டெம்பரேச்சர்
ஜுரம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ஒன்று. பல்ஸ் ரேட்டு, ரெஸ்பிரேட்டரி ரேட், முக்கியமாக சுவாசத்தினுடைய எண்ணிக்கை ஒரு நிமிடத்தில் எவ்வளவு. அவங்களுக்கே வந்து மூச்சு தொந்தரவுகள் இருக்கும், அவங்களும் சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளும் டாக்டராக நாங்களும் கண்டுபிடிப்போம் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட் நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி வேறுபட்டு இருக்குது, அந்த பேட்டர் மூச்சு விடுதல்லையும் மாற்றங்கள் இருக்குது. அடுத்தது சேச்சுரேஷன் சொல்லுவோம், ஆக்சிஜன் மானிட்டரில் வச்சு பார்ப்போம் ஆக்சிஜனேஷன் லங்ஸ் கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் குறைபாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கு சிம்டமே இல்லைனாலும் நாங்கள் ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி மானிட்டரிங், டெய்லி தினசரி இசிஜியும் எடுப்போம், வேறு இருதயம் பாதிக்கப்படுகிறதா இல்லை அந்த மாத்திரைகள்னால இருதயத்தினோட ரேட் மாறுதா அப்படிங்கிற எல்லா ப்ரிகாஷனும் எடுக்கிறதுக்காக டெய்லியே வி வில் ஃபாலோ இட் அப். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இதுலேயும் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அது பாசிட்டிவ் பெற்ற பிறகு வேறு என்ன மாதிரி மாற்றங்கள் இதில் ஏற்படும்? ப்ளஸ் எக்ஸ்ரே செஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேபி நார்மலாக இருக்கலாம், ரெண்டு மூணு நாள் கழித்து கொஞ்சம் சுவாச தொற்று அதிகமாகும் போது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால் மூன்று நாள் அல்லது நான்கு நாள் இடைவெளியில் அல்லது மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அறிகுறி ஏதாவது இருக்கும்போது திரும்ப எக்ஸ்ரேவை ரிப்பீட் பண்ணுவோம், சிடி ஸ்கேன் எடுத்தும் பார்ப்போம். சிடி ஸ்கேன் தெள்ள தெளிவாக காண்பித்து கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த மருந்துகள்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். செகண்டரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட ஆன்டிபயோட்டிக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து எப்படி ரெசல்யூஷன் இருக்குது ப்ளஸ் சேச்சுரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டெஃபினட்டாக பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது அதையெல்லாம் ஒரு குறியாக கொண்டு மருத்துவத்தை தொடர்ந்து நடத்துவோம். இறுதியாக ஒரு கேள்வி, தொடர்ச்சியாக கொரோனா பற்றி படிச்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கிறதுனால ஒரு அதிகப்படியான ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்கும்பொழுது இந்தந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம், இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற போல் ஒரு மருத்துவராக நீங்கள் தமிழக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவாக இருக்கும்? அச்சத்தை தவிர்த்து பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இப்போ எப்படி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும், நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் வரக்கூடாது, மற்றவங்கக்கிட்டேருந்து நம்மளும் எடுத்துக்கக்கூடாதுங்கிற பாதுகாப்பு உணர்வு, அதே மாதிரி அரசோட வழிகாட்டுதல்களை எல்லாம் கண்டிப்பாக நல்ல முறையில் பின்பற்றினா நம்ம ஈஸியாக இதை வந்து கடந்துடலாம், இதுவும் கடந்து போய்விடுங்கிற மாதிரி தான். ஸோ ஹேண்ட் ஹைஜீன், சோஷியல் டிஸ்டன்ஸிங், சமூக விலகல், இந்த வணக்கமே திரும்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஹேண்ட் ஷேக்கிங் எல்லாம் விட்டுட்டு. ஸோ எல்லா முறைகளுமே நம்ம பின்பற்றும் போது சுகாதாரம், ஸோ அந்த முறைகள் பின்பற்றி டெய்லி அரசு என்ன வழிகாட்டுதலை கூட்டுகிறதோ அறிவிக்கிறதோ அதையும் பின்பற்றும் போது நம்ம இந்த கரோனா வந்து ஈஸியாக பிரச்சனைகள் இன்றி எதிர்கொள்ள வெளியில் வரலாம். மருத்துவர் குறிப்பிட்டதே நான் அடிக்கோடிட்டு வீட்டில் இருப்போம் விழிப்போடு இருப்போம், கொரோனா குறித்த அச்சத்திலிருந்து விடுபட்டிருப்போம் என்பதை வலியுறுத்தி இந்த புதிய தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பார்வையாளருக்கு நன்றி, விருந்தினருக்கும் நன்றி. வணக்கம், நன்றி.